தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினை அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் மலர் கொத்தளித்து வரவேற்றார் ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டில் செயல்படும் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் இன்று நடத்தவுள்ளார் இந்த மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ஸ்பெயினில் பல்வேறு முதலீட்டாளர்களை முதலமைச்சர் சந்திப்பதோடு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார் இம்மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பம்சங்களை விளக்கி தமிழ்நாட்டில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமானத்தில் சென்றபோது டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்தார் வானில் ஆச்சரியம் அளிக்கும் நிகழ்வாக டென்னிஸ் ஜாம்பவான் நோவக் ஜோகோவிச்சை தாம் சந்தித்ததாக எக்ஸ் தளத்தில் அவர் ஜோகோவிச்சுடன் எடுத்துக்கொண்ட படத்தை பதிவிட்டுள்ளார் அதன் பிறகு மேட்ரிட் நகருக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினை ஸ்பெயின் நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் மலர் கொத்துக்களை வழங்கி வரவேற்றார் அப்போது முதலமைச்சரின் ஸ்பெயின் பயணம் வெற்றி வர வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உடனிருந்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க